Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்ம மேல லேண்ட்ஸ்லைட் நடந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கீழே மாறும். இங்கே இவ்வளவு பேர் நடந்துருக்கு. ரெண்டு நாள் முன்னாடி இங்க இருந்து நாங்க ஒரு 6-7 கோடி கிட்ட இங்க இருந்து எடுத்திருக்கிறோம். பின்னாடி ஒரு ஸ்கூலு, அங்கிருந்து மேல அந்த ஒரு 1 சைடா ஒரு 100க்கு 100 பக்கத்துல வீடு, அத்தனை வீடும் போயிடுச்சு. அது வந்து இங்க கிடைக்கிறதுல இப்போ 338 கோடி கிடைச்சதுல 70-80 பேருக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஜாலியார்ன்றது நம்ம நிலம்பூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அங்கே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட அங்கே கிடைச்சிருக்குது. அங்க ஒரு 57, இங்க ஒரு 48, அந்த அளவுல போடியோட நம்ம பார்ட்ஸ் மட்டும், கை கால் அந்த மாதிரியானதெல்லாம் கிடைச்சிருக்கு. அவங்களெல்லாம் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இன்னும் எல்லாம் மேப்பாடியில் வச்சுருக்காங்க. மேப்பாடி சிஹெச் சென்டரில் ஃபுல் ஆனதுனால அங்கேருந்து இப்போது அங்கேருந்து கொஞ்சம் தாண்டி இங்கிட்டு நம்ம போச்சே 1000 ஏக்கர்ன்ற ஒரு எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டில் மத்ரஸில் பேசிட்டு அங்கே வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்த நெக்ஸ்ட் டே தான் வசியான் சார் கால் பண்ணாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா டேரக்டாக கேட்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே தளபதி கிட்ட சொல்லிக்கிட்டான்னு சொன்னாங்க. பிரதர், நம்ம வயநாடு இஷ்யூ இங்கேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த அந்த ஒரு லேண்ட்ஸ்லைட்னால அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 மக்கள் கிட்ட வந்து இறந்துருக்காங்க. இப்போ அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குது பிரதர்? அந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்குது. நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி எல்லாரும், அதை விட கூடுதல் எங்கள் மக்கள் ஜனங்கள் அவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். இது வந்து நம்ம மேல லேண்ட்ஸ்லைட் நடந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கீழே மாறும் ஒரு சூச்சிப்பாராட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதுக்கும் கொஞ்சம் மேல ஒரு இடத்துல இங்கே இவ்வளவு பேர் நடந்துருக்கு. 2 நாள் முன்னாடி இங்க இருந்து நாங்க ஒரு 6-7 கோடி கிட்ட இங்க இருந்து எடுத்துருக்குறோம். அதுக்கு மேல இப்போ அங்க மண்ணோட முடியாத நிலைமையினால இப்போ இட்டாச்சி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. கீழே கொஞ்சம் பேர் மாற்றி இருக்கிறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹெல்மெட் போயிடுச்சு, ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்குது. ஓகே, வந்து இவ்வளவுதான் ஆறு, சின்ன இவ்வளவுதான் இருந்துச்சு ஆறு. ஆனா இங்க இருந்து இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு அடிச்சுட்டு போயிருக்கு. உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் எப்போ தெரிய வந்துச்சு? நீங்க எப்போ அந்த பிளேஸ்க்கு போனீங்க? நான் இது தெரிஞ்ச வந்து நைட்டு ஃபர்ஸ்ட்டு, அதாவது 30ஆம் தேதி காலையில ஒரு மணி அளவில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே, நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம வீட்டில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இங்கே நடந்தது. அப்போ அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு தெரியப்படுத்திட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு எல்லாரும் அழுதுனால அன்னைக்கே இங்கேருந்து நம்ம நிறைய பேரை கூப்பிட்டோம். பிரதர், நீங்க போகும்போது லைக் அங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? ராஜேஷ் பிரதர், அங்க போகும்போது டவுன் ஃபுல்லா தண்ணி, டவுனுக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் 2வது போட்ட லேண்ட்ஸ்லைடு தான் பாலம் போச்சு. பாலம் போகலனா அந்த சுரம்லாம் டவுனே போயிருக்கும். இப்ப அந்த அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூலு, அங்கிருந்து மேல அந்த ஒரு 1 சைடா ஒரு 100க்கு 100 பக்கத்துல வீடு, அத்தனை வீடும் போயிடுச்சு. உங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரி இப்போ ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு? என்ன மாதிரி பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு? இங்க வந்து நாங்க தேடின இடத்துல ஹிட்டாச்சி, அதாவது மனுஷனால தேட முடியாத அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வந்ததுனால அங்க ஹிட்டாச்சி வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. அங்க வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு பிரதர் இருந்துச்சு அந்த ஃபிளட் வந்தப்போ? இதுதான் இங்க இருந்து இது நான் நிக்கிறதே ஹைட்டு பார்த்தேன், இவ்வளவு ஹைட்ல தான் நினைக்கிறேன். இந்த ஹைட்டுக்கும் மேல அவங்க வரைக்கும், அப்ப நீங்களே பாருங்க. நான் ஒரு 6 கீழே ஒரு 20 அடி இருக்கும் நினைக்கிறேன். ரெஜின் பிரதர், நீங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சது? லைக் நீங்க எப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாத்தீங்க? லைக் அங்க எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். லைக் நம்ம ராஜேஷ் பிரதருக்கு அங்க நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் அந்த 30th ஒரு 3:00 ஒரு கால் வந்துட்டேன். அப்பதான் புரிஞ்சிருச்சு இந்த லேண்ட்ஸ்லைடு ஹேப்பன் ஆச்சு. அப்பவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்பதான் நியூஸ்ல வந்த இந்த பெரிய அளவுக்கு இது இப்படி ஆச்சுன்னு. அப்பவே இங்க எல்லாமே லோக்கலா யுனைட் பண்ணிட்டு அங்க போச்சு. நான் ராஜேஷ் ப்ரோ கிட்ட கூப்பிட்டேன்,
சின்ன கிடைக்கல. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கொலீக்ஸ் எல்லாம் அங்க இருந்தாங்க, என்னோட ஆபீஸ்ல இருந்த அவங்கள கூப்பிட்டா சேஃபா இருக்காங்க கேட்டேன். அவங்க 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 சேஃபா இருக்காங்க, ஆனா அவங்க வீடெல்லாம் போச்சு. அதான் சிச்சுவேஷன் இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா நெக்ஸ்ட் டே அங்க போன நெக்ஸ்ட் டே தான் அங்க போக முடியுது. ஒரு ஆஃப்டர்நூன் போன அந்த என்னோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு அந்த கேம்ப்ல போனேன். அங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன் பாக்குறதுக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே போச்சு. எங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்காங்க ரொம்ப மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த ஏரியால, அவங்களோட வீடெல்லாம் போச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைட்ல. நீங்க அங்க போய் நீங்க நெக்ஸ்ட் டே தான் போறீங்க. அங்க போகும்போது தான் லைக் அந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் அதுக்கு நெக்ஸ்ட் டேல இருந்து தான் கொஞ்சம் தீவிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க போய் பார்க்கும்போது எப்படி எவ்வளவு மோசமா இருந்துச்சு? அந்த பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு. அங்க ஆர்மி எல்லாம் வந்துட்ட அந்த டைம்ல ஸ்டார்டிங் தான் ஆகுது. ஆனா என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா நிறைய தண்ணி இருந்துச்சு. ஆனா மழை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா அந்த ஏரியாவுக்கு போறதே வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஏன்னா அங்க வந்து ஒரு செமி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா, அங்க ரோட்ஸ் கூட அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இந்த சூரல்மலா டவுன் எல்லாம் அவ்வளவு ஃபாரஸ்ட் எல்லாம் கிடையாது, டவுன் ஏரியா தான். ஆனா கொஞ்சம் உள்ளில தள்ளிதான் ஃபாரஸ்டா இருக்கும். இந்த டவுன் ஏரியா ஃபுல்லா வேனிஷ் ஆயிடுச்சு இந்த வாட்டர்ல. எவ்வளவு வீடு கிட்ட டோட்டலா வேனிஷ் ஆச்சு? லைக் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இப்ப எங்க ஸ்டே பண்ணிருக்காங்க? இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வீடு கிட்ட மிஸ்ஸிங். ஓகே. இங்க மக்கள் வந்து ஒரு 4000 பேர் கிட்ட கேம்ப்ல இருக்காங்க. நியர்பை டவுன் மேப்பாடி, கல்பட்டா, பத்தேரி அப்படி. ஓகே. இல்ல, மேப்பாடி மட்டும் தான் 4000-5000 டோட்டல். வயநாடுல இங்க இன்னைக்கு வந்த லிஸ்டுக்கு ஒரு 10000 க்கு மேல இருக்காங்க. சிலது வந்து வெறும் உடல் மட்டும்தான் கிடைச்சது, தலை இல்லாம, லைக் அந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். எப்படி இருந்துச்சு அது? அது வந்து இங்க கிடைக்கிறதுல இப்போ 138 போடி கிடைச்சதுல அதுலயே இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து 25 கிலோமீட்டர் இந்த ஆறுக்கு அங்கிட்டு ஜாலியார்ன்றது நம்ம நிலம்பூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அங்கே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட அங்கே கிடைச்சிருக்குது. அங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு அங்க ஒரு 57, இங்க ஒரு 48, அந்த அளவுல போடியோட நம்ம பார்ட்ஸ் மட்டும் கை கால் அந்த மாதிரியானதெல்லாம் கிடைச்சிருக்கு. அவங்களெல்லாம் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இன்னும் எல்லாம் மேப்பாடியில வச்சிருக்காங்க. மேப்பாடி சிஹெச் சென்டர்ல ஃபுல் ஆனதுனால அங்கிருந்து இப்போ அங்கிருந்து கொஞ்சம் தாண்டி இங்கிட்டு நம்ம போச்சே 1000 ஏக்கர்ன்ற ஒரு எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்ல மத்ரஸ்ல பேசிட்டு அங்கே வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க நீங்க ரெஸ்கியூ பண்ணும்போது எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் இருந்துச்சு பிரதர்? பயங்கரமான ரிஸ்க் சார். இங்க வந்து இங்க வரும்போது நமக்கு ஹெல்ப்பா இருக்கிற வந்து ஒரு டீம் வந்தது, நம்ம வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கிற பல்ஸ் எமர்ஜென்சின்ற டீம். இந்த டீம்ல உள்ளவங்க நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. அதுல இருந்து அங்கிட்டு சூரல்மலை டவுன்லயே இருக்கிற காருண்யா ரெஸ்கியூ அப்படி ஒரு டீம் வேற இருக்குதுங்க. அதுலயும் 10-40 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எவ்வளவு பாடி கிட்ட அங்க ரெஸ்கியூ பண்ணீங்க? எவ்வளவு பேர் அங்க உயிரோட காப்பாத்தினீங்க பிரதர்? உயிரோட காப்பாத்தினங்களை எண்ணிக்கை எடுக்க முடியல. நிறைய பேரை காப்பாத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்ததுல வந்து கொஞ்சம் பேர் 2வது மாடியில ஏறியும் கொஞ்சம் இப்போ வர்ற அந்த ஆற்றை தாண்டி அங்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு விதம் மக்கள் எல்லாம் காப்பாற்றணும். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஒரு 3 மணி வாக்கில் 2வது லேண்ட்ஸ்லைடு நடந்துச்சு. அதுதான் ரொம்ப ஹெவியாக வந்துச்சு. அதில் தான் இந்த ரெஸ்கியூ நடத்தியிருந்த வேற கொஞ்சம் பேர் கூட அதுலேயே போயிட்டாங்க. ஜீப்போட சேர்ந்து போனவங்க வரை இருக்கிறாங்க. இன்னும் கிடைக்காத போடிகள் நிறையா இருக்கு. ரெஜின் பிரதர், இது இப்படி ஒரு இன்சிடென்ட் இப்படி திடீர்னு நடந்ததுக்கான ஒரு ரீசன் என்ன என்ன சொல்றாங்க? அங்க லேண்ட்ஸ்லைட் நடந்த அன்னைக்கு வந்து இங்க எல்லோ அலர்ட்
கொடுத்துருந்தாங்க, ஆனா ரெட் அலர்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குதுங்க. ஏன்னா இங்க நாங்க டிவியில பாக்குறோம், நிறைய மக்கள் வந்து அவங்க இருக்கிற வீடு இழந்துட்டாங்க, நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிறைய பேர் ரோட்ல நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் காட்சியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க லைவா பார்க்கும்போது லைக் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க நேரடியா அங்க இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க? இதெல்லாம் சொல்லி தெரிய வைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டமான விஷயங்கள், அந்த அளவுக்கு பிரச்சனை. ஒவ்வொருத்தவங்களை காப்பாத்தினால அவங்களுடைய கண்ணீர் மட்டும்தான் இங்க மிச்சம். அவங்க கூட இருக்கிறவங்க, கையில இருந்து தழுவி போனவங்க, அப்படி நிறைய மக்கள் இப்பவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்போ கேம்ப்ல இருக்கிறாங்க. கேம்ப் இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல கேம்ப் முடிஞ்சுன்னா அவங்க எல்லாம் திரும்பி எங்க போக தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. லைக் நாங்க இன்னொரு வீடியோ வந்து ஒரு விஷயம் பார்த்தோம், ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, லைக் அவங்களுக்கு திடீர்னு அந்த பெயின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த பாலத்துல கார் எல்லாம் ஓட்டிட்டு போன மாதிரி, லைக் அந்த இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 90% வரைக்கும் நடந்த விஷயங்கள் தான். இப்போ ஒவ்வொருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து வந்து இந்த வளகாப்பெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம்னு இருந்தவங்க, அந்த மாதிரி அவங்க சொந்தத்துல இருந்து வந்தவங்க அப்படி வந்தாங்க. பை பை ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு சரி இன்னைக்கு வேண்டாமே நாளைக்கு போலாமேன்னு இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் அப்படி போயிருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் நிறைய பேர் கிடைக்க வேண்டியதா இருக்கு. ரெஜின் பிரதர், விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து நீங்க என்ன மாதிரி இந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கெல்லாம் நீங்க இது பண்ணிருக்கீங்க? எங்களோட அந்த ஏரியாக்குள்ள மெயின் ஏரியாக்குள்ள மேப்பாடி ஏரியா கமிட்டி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கேம்ப்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. இனிமே இந்த வீக்ல நாங்க எல்லாமே ஒரு ஏரியா தான் திருச்சு அங்க போயிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ராஜேஷ் பிரதர், நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து அங்க எத்தனை பேர் வந்து ஒரு தன்னார்வலர்களா வந்து அங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல இங்க வந்து நிறைய பிரச்சனை எப்படின்னா சார், நான் நம்ம நிறைய ஒரு மேப்பாடியில இருந்து இங்க வர்றதுக்குள்ளே ஒரு 4 இடத்துலயாவது பாரிகேட் போலீஸ் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வந்ததுல நம்ம விஜய் ஃபேன்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அங்க உள்ள வர முடியாதனால கேம்ப்ல போயிட்டு கேம்ப்ல தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. தேவையான சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்கறதுக்கே நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. அதுல நம்ம சைட்ல இருந்தும் விஜய் ஃபேன்ஸ் பக்கத்துல ரொம்ப நல்லாதான் நடந்துட்டு இருக்குதுங்க. டவுன்ல நடக்கிற விஷயங்கள் வந்து இங்க நெட் கிடைக்காதனால போய் சாயங்காலம் தான் கரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்கோம். நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்டதான் நாங்க அவங்க கிட்ட மட்டும் மொபைல் கொடுத்துட்டு அவங்க வச்சுட்டு அங்க டவுன்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்க இல்லைன்னா பக்கத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கோ அவங்ககிட்ட இருந்து. இப்ப விஜய் சார் சைட்ல இருந்து லைக் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதா, லைக் சப்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்? புஷியானந்த் சார் உங்ககிட்ட கால் பண்ணி பேசினாரா? ஆமா, இந்த விஷயம் நடந்து நெக்ஸ்ட் டே தான் வசியான் சார் கால் பண்ணாங்க. என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சாங்க, என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம்னு சொன்னாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்தும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க சொன்னாங்க. அதே மாதிரி கேரளா கோஆர்டினேட்டர் சஜி அண்ணா அவங்களும் கால் பண்ணி என்னாச்சு எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா டைரக்டா கேட்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே தளபதி கிட்ட சொல்லிட்டான்னு சொன்னாங்க. அவங்க தான் கேட்க சொன்னாங்க. லைக் அவங்க லைக் எவ்வளவு பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, லைக் அந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் பத்தி அவங்க சொல்லுவாங்களா? அவங்களும் சொன்ன மாதிரிதான், என்ன முடியாத அளவுக்கு இங்க இருந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க, நிறைய பேர் உயிரோட காப்பாத்தி இருக்கிறாங்க. இப்பத்த கணக்கு வரைக்கும் நம்ம டவுன்ல மட்டும் 8000+ பேர் கேம்ப்லயே இருக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். எனக்கு தெரிஞ்சு உங்கள் சைடில் ரொம்ப நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எங்கள் மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். பேட் ராபிட், இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆடியோ வேரபிள் பிராண்ட், ஸ்டார்டிங் அட் 999.